இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கிங் கான்செப்ட் எப்படி எப்படி வந்துச்சுன்னா, சின்ன வயசுல நிறைய நான் இந்த டிவி ஷோஸில் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கில் வந்து ஐஸ்கிரீம் விற்பாங்க, இந்த ஜிங்கிள் ப்ளே பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த ஜிங்கிள் சத்தம் கேட்ட உடனே பசங்களும் அப்படியே ஒரு என்தூசியாசம் ஆகிட்டு அப்படியே அந்த ட்ரக் நடி ஓடி வந்து ஐஸ்கிரீம் வாங்குறது. ஸோ அப்போவே எனக்கு அந்த ஒரு கிரேஸ் இருக்கும், இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ட்ரக் இந்த ஒரு சூப்பராக இருக்கும், நம்ம ஊர்லேயும் அப்படியே ரோட்டில் போச்சுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் வாங்கலாமே அப்படின்லாம். பட் அது வரைக்கும் இது வரைக்குமே யாருமே ஆரம்பிக்கலை. ஸோ இப்போது எனக்கும் ஐஸ்கிரீம்னு ரொம்ப பிடிக்கும். சரி, கரெக்டாக நேரம் வந்துச்சு, நம்ம சரி நம்ம ஐஸ்கிரீம் ஆரம்பிக்கலாம், நம்ம ஐஸ்கிரீம் ட்ரக்காகவே பண்ணக்கூடாது. மொத்தம் 3 பார்ட்னர்ஸ், என்ன 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 தவிர 2 பேர், ஒருத்தர் பேர் ஜஸ்வின் பிரபு, இன்னொருத்தர் பேர் சண்முக பாண்டியன். ஸோ பார்ட்னர்ஸ்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் வேற வரைக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும், ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு தான் டிக்கிள் ட்ரக்குன்னு நேம் சூஸ் பண்ணோம். டிக்கிள் ஏன் இப்படி சூஸ் பண்ணோம்னா, இப்போ நம்ம இந்த நார்மலாக இப்போ ஒரு ஐஸ் வாயில் வச்சோன்னா இந்த ஒரு டிங்கிளிங் சென்சேஷன் இருக்குல்ல, நாக்கு கூசும் ஒரு பல்லு கூசும் அந்த ஒரு மாதிரி, அது கைண்ட் ஆஃப் ஒரு 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 டிக்கிள் டிங்கிளிங் தான் சொல்லுவாங்க. பட் அந்த நம்ம டிக்கிளோட கம்பேர் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஒரு கூசுற சென்சேஷன் அண்ட் ட்ரக் ஃபார்மேட்னால டிக்கிள் ட்ரக்குன்னு செட் ஆகிடுச்சு. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 வேரியன்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாப்டிகல்ஸ். பாப்டிகல்ஸ் இஸ் வந்து ஐஸ் ஸ்டிக். அந்த நேம் எப்படி வந்தோன்னா, நம்ம எல்லாத்துலையும் டிக்கிள்ன்ற ஒரு நேம் கொண்டு வரணும், டிக்கிள்ன்ற இந்த வேர்டிங் வரணுங்கிறத பாப்சிக்கிள் சொல்லுவாங்க, அது பாப்டிக்கிள்னு மாற்றிட்டோம். ஸோ இட்ஸ் அன் ஐஸ் ஸ்டிக். அதில் பார்த்தீங்கன்னா 12 வேரியன்ஸ் இருக்குது. யூஎஸில் ஆஸ்திரேலியாவில் நல்லா ஒரு இந்த கான்செப்ட் வந்து நல்லா ஹிட்டான கான்செப்ட். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது புதுசு. ஸோ நம்ம இந்த கான்செப்ட் இங்கே கொண்டு வரணும், பட் எடுத்தோடனே நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஒரு காரமான ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னா அது ஜனங்களுக்கு டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் கொண்டு வந்தது இந்த பட்டர் மில்க் மிஸ்ட்ரி மோர், அதுக்கு பேர். இட்ஸ் அ ஸ்பைசி பட்டர் மில்க். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொரியாண்டர், கறி லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸு, சில்லி, அப்புறம் தாளிச்சு கொட்டுவோம். ஒரு தாளிச்ச மோரை வந்து நம்ம ஐஸ்கிரீமாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதில் வந்து காரா பூந்திலாம் போட்டு. ஸோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐஸ் ஸ்டிக்காக இருக்கும். எல்லோரும் பட்டர் மில்க் குடிச்சிருப்பாங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க, பட் ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ் ஸ்டிக்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாமுன் வந்து நாகப்பழத்தில் பண்ணுற ஐஸ்கிரீம், நாகப்பழம் ஜூஸில் ஐஸ்கிரீம். அதில் வந்து ஓம் பொடி, புஜியா சேவ் அதெல்லாம் போட்டிருப்போம். மசாலா ஜாமுன் மாதிரி ஒரு கொஞ்சம் பிளாக் சால்ட் அந்த மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் கலந்து அது டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா, நம்ம இந்தியன் டெசர்ட் வச்சு நம்ம எதாவது பண்ணலாமே சொல்லி தான் வந்து கேரட் அல்வா ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணது. கேரட் அல்வாவில் ஐஸ்கிரீம் பண்ணால் எப்படி, கேரட் அல்வா சாப்பிட்ருப்பாங்க, அது நம்ம ஐஸ்கிரீமாக கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி தான் கேரட் அல்வா போட்டு ஐஸ்கிரீம் ஒன்று பண்ணுறது. இப்போ அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் என்ன ட்ரிங்க் இருக்குன்னு பார்த்தோன்னா டிக்லோடாஸ்ன்ட்டு, இட்ஸ் கால் ஐஸ்கிரீம் சோடாஸ். அதில் ஒரு 5 வேரியன்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு பிளாக் கரண்ட்டு, ஸ்க்ரீமிங் ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு நார்பிட் மாதிரி ஒரு 5-6 வேரியன்ட் இருக்குது. எல்லாமே வந்து இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் வெரி வெல் அப்ரிஷியேட்டட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இங்கே. ஷாப் டைமிங்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் டியூஸ்டே டு சண்டே 5 PM to 11 PM. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பாப்டிகல்ஸ் வந்து 30-60 rupees வரைக்கும், நைட்ரிகல்ஸ் வந்து 100-120 வரைக்கும், அண்ட் ஐஸ்கிரீம்ஸோட டிக்லோடாஸ் வந்து 50-60 rupees, அண்ட் சண்டேஸ் வந்து இட் ரேஞ்சஸ் இன் 150 rupees. மெயின் ரீசன் ஒரு யூனிக்கான ஃப்ளேவர்ஸ், எங்கேயுமே டேஸ்ட் பண்ணாத ஐஸ்கிரீம்ஸ். ஏன்னா காமனாக கிடைக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, மேங்கோ, வெனிலா, ஸ்ட்ராபெரிங்கிறது நம்ம எங்கேனாலும் டேஸ்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்தால் தான் நீங்கள் வந்து கேரட் அல்வா ஐஸ்கிரீம், கரட்டிப்பால் ஐஸ்கிரீம், ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம், இல்லை மொஹிதோ ஐஸ் ஸ்டிக்கு, சேவரி ஐஸ் ஸ்டிக்ஸு, சார்கோல் ஐஸ் ஸ்டிக்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத வேரியன்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்
ஏன்னா இப்போது ஆல்ரெடி எங்கேயா டேஸ்ட் பண்ண ஃப்ளேவர்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அந்த அந்த மைண்ட் செட் அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. ஒருவேளை டேஸ்ட் பிடிக்காம கூட போகலாம், பட் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணாதனால ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க அண்ட் தேர் மைண்ட் ப்ளோன்.